சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா டாப் 10 அம்யூஸ்மென்ட் பார்க்ஸ் இன் தி வேர்ல்ட். முதல்ல அம்யூஸ்மென்ட் பார்க்னா என்னன்னு சொல்லிறேன். இந்த பார்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மிக பெரிய அளவுல இருக்கும். அதாவது பெரிய பரப்பளவுல இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல, இந்த பார்க் வந்து ஒரு நாள் வந்து நம்ம வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம், ஒரு பிக்னிக் மாதிரி போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னு பாத்துருக்கீங்கன்னா, ஒரு மெயினா வந்து ஒரு தீம் எடுத்துப்பாங்க. சோ அந்த தீம் வச்சு அந்த ஃபுல் பார்க்கையும் வந்து அவங்க அதுக்கேத்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து வாட்டர் தான் வந்து மெயின் தீமா வந்து சூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வாட்டர் ரைட்ஸ் வந்து எக்கச்சக்கம் இருக்கும். நிறைய இன்னோவேட்டிவா அந்த மாதிரி பல ரைட்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மக்களை என்டர்டெய்னிங் பண்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க செய்வாங்க. நல்ல ஃபுட் அந்த மாதிரி வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ன்றது எல்லாமே வந்து ஒரு என்டர்டெய்னிங்க்கு பெர்ஃபெக்ட் ஸ்பாட் மாதிரி அவங்க வந்து பெர்ஃபெக்டா வந்து அதை கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ அப்படிதான் வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ல நம்ம இந்த உலகத்துல இருக்க இந்த டாப் 10 அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், இப்ப நம்ம லிஸ்ட்ல 10வதா இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சீ வேர்ல்டு. சீ வேர்ல்டுன்ற அம்யூஸ்மெண்ட் பார்க் பாத்தீங்கன்னா எப்ப கட்டினாங்கன்னா 1973. அது மட்டும் இல்ல, இந்த சீ வேர்ல்டுன்ற அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல புளோரிடான்ற இடத்துல ஆர்லாண்டோன்ற ஒரு சிட்டில தான் வந்து இந்த சீ வேர்ல்டு வந்து கட்டிருக்காங்க. இது சுமார் 200 ஏக்கர்ஸ் வந்து பரப்பளவு இருக்கின்றது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் வந்து ரொம்ப பெருசா வந்து கட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து ரொம்ப நல்லாவே பெருசா வந்து கட்டியிருக்காங்க. இதுல வந்து பேரிலே வந்து தெரியுது, இந்த சீம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இந்த பார்க் வந்து வாட்டர் தான் வந்து மெயின் தீமா வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ இந்த பார்க்ல வந்து வாட்டர் தான் வந்து மெயின் தீமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டியா வந்து என்ன இருக்குன்னா, எல்லா நிறைய வந்து வாட்டர் பார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்டர் ரைட்ஸா தான் இருக்கும். இந்த பார்க்லயும் வாட்டர் ரைட்ஸ் இருக்கும், ஆனா இந்த பார்க்குக்குன்னு ஒரு இப்போ டாப் 10 லிஸ்ட்ல வருதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல. அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீ வேர்ல்டுன்ற இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வேர்ல்ட்ஸ்லே ஃபர்ஸ்ட் சீ அனிமல்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஒரு ரைட்ஸ் அந்த மாதிரி ரைட்ஸ்ல ஒரு ஷோஸ் மாதிரி வந்து பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது வந்து இந்த சீ வேர்ல்டு தான் வந்து ஃபர்ஸ்ட், அப்பதான் வந்து ஃபர்ஸ்டா இவங்க தான் வந்து அதை செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க அதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்க் வந்து ஃபேமஸ் ஆனது வந்து எப்படி நீங்க ஒரு இருக்கும்ல, ஏன்னா வந்து வாட்டர் ரைட்ஸே தான் இருக்கு. 1973 கட்டியிருக்காங்க, இப்போ வர அந்த பார்க் இருக்கு, இவ்வளவு ஃபேமஸாகவும் இருக்கு. ஸோ அது எப்படின்ற ஒரு டவுட் வரும்ல. இந்த பார்க் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த பார்க்ல திலிக்கம்னு ஒரு கில்லர் வேல் இருக்கும். அந்த திலிக்கம்ன்றது அந்த கில்லர் வேலுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அந்த கில்லர் வேலை வச்சு நடத்தின ஷோ தான் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. சொல்ல போனா ஃபேமிலியோட அந்த இடத்துக்கு போறதுதான், பட் இருந்தாலும் கிட்ஸுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய சி அனிமல்ஸ் அதெல்லாம் வச்சு கிட்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ற ஒரு பெர்ஃபெக்ட் என்ஜாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய பிளேஸ் ஆக கூட இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அந்த கில்லர் வேல் வச்சு ஷோ நடத்துறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி சர்க்கஸ்ல வந்து ரிங் மாஸ்டர் அப்படியே லைன் வச்சு ஷோ பண்ணுவாங்களோ, ஸோ அதே மாதிரிதான் வந்து இந்த கில்லர் வேல் வச்சு ஷோ பண்ணாங்க. பட் அது வந்து வேற லெவல்ல வந்து அது செஞ்சு எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதா வந்து இருந்தது. ஸோ அதுல இருந்துதான் வந்து இந்த சி வேர்ல்டுன்ற இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. வெறும் கில்லர் வேல் மட்டும் வச்சு அவங்க ஷோ பண்றாங்கன்னு இல்ல, சி லயன்ஸ் இந்த மாதிரி பல சி அனிமல்ஸ் வந்து அந்த இடத்துல வச்சு பல ஷோஸ் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு வர பயங்கர ஹிட்டா இருந்துட்டு தான் இருக்கு. வெறும் இந்த மாதிரி சி அனிமல்ஸ் தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, இந்த சீ வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா அக்வாட்டிகா ஓர்லாண்டோன்ற ஒரு பெரிய பெரிய வாட்டர் ரைட் இருக்கு. அந்த வாட்டர் ரைட் பாத்தீங்கன்னா அப்படியே டனல் மாதிரி அங்கங்க போகலாம், பட் ஃபுல்லா வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ற அளவுக்கு, கிட்ஸ் இல்ல பெரியவங்க கூட அந்த வாட்டர் ரைட் போகலாம். அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய வாட்டர் ரைட் எல்லாம் வந்து சூப்பரா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு பயங்கரமா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய இப்படி ஒரு பிளேஸா இருக்கனாலதான், நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்க பிளேஸா இருக்கனாலதான் இந்த சீ வேர்ல்டுன்ற இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து 10வது இடத்துல இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா எவர்லேண்ட். எவர்லேண்ட் வந்து சாம்சங் தான் வந்து ஓன் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, எவர்லேண்ட் கெட்டினது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1976. அது மட்டும் இல்ல, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால யோங்ன்ற இடத்துல இருக்கு. இது சுமார் 250 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிக்ன்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, இதுல வந்து எக்கச்சக்க வந்து ரைட்ஸ் இருக்கு. இதுல மெயின் தீமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட்ஸ் தான், அதாவது ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் தான் வந்து இதுல மெயின் தீமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இது சுமார் எக்கச்சக்க ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ல இல்லாம வந்து இதுல வந்து நிறைய ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லுனா ப்ளூ டிராகன் கோஸ்டர், அந்த ரோலர் கோஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே டக்குன்னு வந்து ஒரு இன்ஸ்டன்டா வந்து ஒரு ஸ்பீட்ல போகக்கூடியது. ஸோ அது ஸ்டார்டிங்லேயே நல்ல ஸ்பீட் போறதுனால அந்த ரோலர் கோஸ்டர் வந்து நல்ல வேகத்திலேயே வந்து மெயின்டைன் பண்ணி
நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எக்கச்சக்க இருக்கும். ஸோ அது வந்து நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இல்ல, அது மட்டும் இல்ல, இந்த ப்ளூ டிராகன் கோஸ்டர்ன்றது வெறும் எவர்லேண்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்ல, ரோலிங் எக்ஸ் கோஸ்டர்னு இன்னொரு ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கு. அந்த கோஸ்டர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதுல வந்து போறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தலை சுத்துறது அந்த மாதிரி வந்து வருமா. அதுதான் வந்து அந்த ரோலர் கோஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப அதுக்குதான் ஃபேமஸ்ன்றாங்க. ஏன்னா அவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப நிறைய ஸ்பீட்ல கூட போகுமா. சோ இதுவும் பாத்தீங்கன்னா எவர்லேண்ட்ல மட்டும்தான் இருக்கு. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகிள் ஃபார்ட்ரஸ் இன்னொரு ஒரு ரைடு இருந்தது. அது வந்து இப்போ டிஃபன்ட்னு சொல்றாங்க. அப்போ வந்து அது ஈகிள் ஃபார்ட்ரஸ் பேர் இருந்தாலும் இப்போ வந்து அதை டிஃபன்ட்னு மாத்திருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் பேர் மாத்தினா கூட அது வந்து அப்ப இருக்க அதே கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. நிறைய ரொம்ப பெரிய ரைடு, அது வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கும் பாத்துக்கோங்களேன். சோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெஷல் ரைட்ஸ் எல்லாம் வந்து இந்த எவர்லேண்ட்ல தான் இருக்கு. ரொம்ப நிறைய என்ஜாயபிளான பிளேஸ் ஆகும் கூட இருக்கு. எக்கச்சக்கமா நிறைய ட்ரீஸ், இந்த மாதிரி எவர் கிரீனாவே அந்த இடம் ஃபுல்லா இருக்குமா. அது வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க அங்க ரைட்ஸ் தான் இருக்கும். நிறைய வந்து கீழே வந்து சிமெண்ட் அந்த மாதிரிதான் வந்து எல்லாமே இருக்கும். பட் இந்த எவர்லேண்ட்ல தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரீஸ், பிளான்ஸ், ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியே இருக்குமா. சோ அதுக்கு வந்து இந்த எவர்லேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சோ இதனாலதான் வந்து இந்த எவர்லேண்ட்ன்ற அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ரீஃப் சிட்டி. தி கோல்ட் ரீஃப் சிட்டி வந்து ஆப்பிரிக்கால ஜோஹானஸ்பர்க்ன்ற இடத்துல வந்து இருக்க பாத்துக்கோங்களேன். இதை வந்து 1971ல கெட்டினாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோல்ட் ரீஃப் சிட்டி வந்து சுமார் 45 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது. இது வந்து என்னதான் சின்னதா இருந்தாலும் ஒரு நார்மலான அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கம்பேர் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே வந்து இந்த கோல்ட் ரீஃப் சிட்டிலயும் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதுல வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னா பாத்துக்கோங்க. அதாவது ஆப்பிரிக்காவே பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ், கோல்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆப்பிரிக்கால கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த கோல்ட் ரீஃப் சிட்டி இருக்க இந்த இடம் வந்து ஒரு காலத்துல ஒரு கோல்டு மைனா இருந்தது. அதாவது இந்த இடத்துல வந்து கோல்டு எக்கச்சக்கமா கிடைச்சது. சோ அதுல இருக்க கோல்டு எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து கைவிடப்பட்டுச்சு. அதாவது வந்து யாருமே வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ரீஃப் சிட்டியை வந்து பில்ட் பண்ணாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒரு கோல்டு மைன் இருந்தனால அதோட மெமோரியலா இந்த கோல்ட் ரீஃப் சிட்டின்னு பேரும் வச்சு இந்த அதாவது பேர்ல இருக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோடைய தீம் என்னன்னு கோல்டு தான். கோல்டு தான் பாத்தீங்கன்னா எல்லாம் இதுமே வந்து கோல்டு கலர்ல அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி அப்படியே பளிச்சுன்னு இருக்க மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருக்காங்க. கோல்டு தீம்ல இருந்தா வந்து எல்லாமே வந்து அப்படியே வந்து பார்க்க கோல்டு மாதிரி இருந்துட்டு அப்படியே என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு நினைச்சாதீங்க. இதுல வந்து ரொம்ப அதாவது இந்த இடத்துல இருக்க இது ஸ்பெஷலா இருக்க அந்த ரைட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த இடத்துலயுமே இல்ல. அந்த மாதிரி ரைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அனகொண்டா அண்ட் டவர் ஆஃப் டெரர் இந்த மாதிரி வந்து பல ரைட்ஸ் வந்து இருக்குன்னா பாத்துக்கோங்க. அதெல்லாம் வெறும் இந்த கோல்ட் ரீஃப் சிட்டில தான் இருக்கு. இங்க வந்து ஃபுட் வந்து ரொம்ப எக்ஸலண்டா கிடைக்குமா. சோ இதுல இருந்து வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ஒரு நல்ல பிக்னிக் சிட்டியா கூட வந்து இது இருக்குன்னு நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது. சோ இந்த காரணத்தினால இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கிறதுனாலதான் இந்த கோல்ட் ரீஃப் சிட்டி வந்து நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கு. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்வா வெஞ்சர் வாட்டர் பார்க். அக்வாவென்சர் வாட்டர் பார்க் வந்து துபாயில இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து 24th September 2008 வந்து இது ஓபன் ஆச்சு. இது வந்து சுமார் 42 ஏக்கர்ஸ் பரப்பளவுல இருக்க பார்க் தான். இது பேர்ல இருக்க அது வாட்டர் பார்க்குன்னு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது இந்த பார்க் வந்து வாட்டர் தான் தீமா வச்சிருக்கு. மெயின் தீமா இருக்கிறது வாட்டர் தான். சோ இந்த பார்க்ல வந்து நிறைய ஃபேமஸான ரைட்ஸ் இருக்கு. பட் அதுலயே வந்து ரொம்ப டாப் 3 அந்த மாதிரி பெஸ்ட் ரைட்ஸ் சொல்லணும்னா ஆக்வா கொண்டா, லீப் ஆஃப் ஃபெய்த், போசைடன்ஸ் ரிவெஞ்ச். அதாவது ஆக்வாகோண்டா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வாட்டர் ஸ்லைட் மாதிரி தான். அது அனகொண்டா மாதிரியே வந்து ரொம்ப பெரிய ஹைட்டா இருக்கும், வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்ல வந்து வாட்டர் வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதுல நின்றுட்டு நம்ம ரொம்ப ஹை வேகத்துல வந்து அவ்வளவு ஹைட்ல இருந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்லைட் மாதிரி தான், பட் அது டியூப் மாதிரி இருக்கும், அது வெளியா வந்து நம்ம போவோம். சோ அதுதான் வந்து ஆக்வாகோண்டா. அதுக்கப்புறம் த லீப் ஆஃப் ஃபெய்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபிளேட்டபிள் ராஃப்ட் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்லைட் மாதிரி இருக்கும். அதுல வந்து அதுலயே தண்ணி பாஸ் பண்ணுவாங்க. அந்த ராஃப்ட்ல கிட்டத்தட்ட 6 பேர் கிட்ட அடல்ட்ஸ் வந்து உட்காந்து அந்த ராஃப்ட்லயே வந்து அவங்க ஃபுல்லா வந்து அது டிராவல் பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து த லீப் ஆஃப் ஃபெய்த்ன்றது. அது மட்டும் இல்லாம போசைடன்ஸ் ரிவெஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அது வழியா வந்து நல்ல வேகமா வந்து வாட்டர் வந்து வெளில வரும். அது வழியா வந்து ரொம்ப வேகமானா வாட்டர் வந்து கம்மியா தான் இருக்கும், பட் அது வந்து வேகமா வந்து வெளியில தள்ளுவாங்க. சோ அது வழியா வந்து எல்லாருமே டியூப் மாதிரி டிராவல் பண்ணி போவாங்க. அது வந்து மிகப்பெரிய ரைடா இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்கனாலதான் இந்த அக்வாவென்சர் வாட்டர் பார்க் வந்து நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கு. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா லெகோலேண்ட். லெகோலேண்ட் பாத்தீங்கன்னா டென்மார்க்ல பில்லோன்ற ஒரு இடத்துல வந்து இருக்கு. இந்த லெகோலேண்ட் பாத்தீங்கன்னா எப்போ ஓபன் பண்ணிருக்காங்கன்னா 7th June 1968. அப்போ
இது பேர்லயே இருக்கு. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து லெகோவை தான் அதோட மெயின் தீமா வச்சிருக்காங்க. லெகோனா ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி பிளாக்ஸ் பிளாக்ஸா நம்ம குட்டி குட்டியா வந்து அடிக்கடிக்கு விளையாடுவோம்ல, சோ அதுதான் வந்து லெகோன்னு வந்து சொல்லுவோம். சோ அந்த லெகோ வச்சு அதோட ஃபேன்ஸ் எல்லாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. லெகோ வச்சு நிறைய அனிமேஷன்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அதோட ஃபேன்ஸ்னு வந்து ஒரு ஃபேன் குரூப் இருப்பாங்கல்ல, சோ கிட்டத்தட்ட அவங்களுக்காகவே தான் அந்த லெகோ லேண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ வந்து நல்ல லெகோ படம் அந்த மாதிரி நிறைய பார்த்தவங்களுக்கு, நிறைய லெகோவை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கவங்களுக்கு இந்த இடத்த பத்தி கம்ப்ளீட்டா தெரியும். அது மட்டும் இல்ல, அவங்களால அந்த கம்ப்ளீட்டா அந்த என்டர்டைன்மெண்ட் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு தானே அந்த பார்க்கு கேட்டா இல்ல, நார்மலா வந்து எல்லாருமே போலாம், எல்லாருமே வந்து ஒரு நல்ல லவபிள் பிளேஸ் கூட சொல்லலாம். சோ அப்படி வந்து இந்த லெகோலேண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாத்துக்கோங்க, குட்டி குட்டி பொம்மை எல்லாம் வந்து அங்கங்க நிறைய இருக்கும், கிட்ஸுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ இப்படி வந்து இருக்கனால வந்து இதுல ரைட்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, இதுல வந்து பயங்கரமான சூப்பரான ஃபேமஸான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுக்கு சில எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, லெகோ நிஞ்சாகோ, இமேஜினேஷன் ஜோன், தி லேண்ட் ஆஃப் அட்வென்ச்சர், இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆன ரொம்ப ரோலர் கோஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே வந்து அந்த லெகோ லேண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி வந்து லெகோ லேண்ட் இருக்கனாலதான் இந்த லெகோ லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கு. அடுத்ததான் லிஸ்ட்ல இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி டிவோலி பிளஷர் கார்டன்ஸ். தி டிவோலி பிளஷர் கார்டன்ஸ் வந்து டென்மார்க்ல கோபன்ஹேகன் ஒரு இடத்துல இருக்கு. இது பாத்தீங்கன்னா 15th August 1843 அப்ப கெட்டினாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த டிவோலி பிளஷர் கார்டன்ஸ் வந்து சுமார் 20 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் இந்த வேர்ல்ட்லே 3rd oldest அம்யூஸ்மெண்ட் பார்க். அது மட்டும் இல்ல, விச் இஸ் ஸ்டில் சர்வைவிங், அதாவது இந்த உலகத்திலே 3வது பழமையான அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருந்தா கூட இன்னமும் அங்க நிறைய பேர் வந்து அங்க ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, அதாவது அது யூஸ்ல இருக்கு. சோ அதாவது இந்த திவாலி பிளஷர் கார்டன்ஸ் வந்து 1843ல கட்டினாங்க, சோ அதுல இருந்தே தெரிஞ்சு இது எவ்வளவு பழமையானதுதான். பட் என்னதான் இது வந்து பழைய இதா இருந்தா கூட இதுல வந்து எக்கச்சக்க புது புது ரைட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மெயினான இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட மெயின் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்ஸ் தான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு அது ரொம்ப அட்ராக்டிவா அதே சமயத்துல டெக்கரேட்டிவா இருக்கணும் தான் வந்து அதோட மெயின் தீமா இருந்துச்சு. சோ அப்படி வந்து அதுல எக்கச்சக்க லைட்ஸும் கூட இருக்கும். இதுல வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து ரைட்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்க மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிமல்ஸ்கி பெத், டி டீமன், அது மட்டும் இல்ல ருட்சி பேனன் இன்னொரு ஒரு ரைட். சோ இந்த ஹிமல்ஸ்கி பெத் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போல் மாதிரி இருக்கும். சோ அது வழியா பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஒரு சேர் மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. அது வந்து கீழே இருந்து நல்ல ஹைட்டுக்கு நம்ம ஒரு பீக்குக்கு நம்மளை கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டு அதுல இருந்து வந்து அதை நம்மள ரொட்டேட் பண்ணிருக்கோம், அதுதான் ஹிமல்ஸ்கி பெத்ன்றது. அதுக்கப்புறம் தி டீமன் அண்ட் அதுக்கப்புறம் ருட்சி பேனன், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் தான். பட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா அதே சமயத்துல ரொம்ப ஹைட்டா நிறைய டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கனால இது வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சோ இதெல்லாம் காரணத்தினாலதான் இந்த டிவோலி பிளஷர் கார்டன்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கு. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி செடார் பாயிண்ட். தி செடார் பாயிண்ட் வந்து யூஎஸ்ஏல இருக்க ஒஹாயோல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா 1870 அப்போ கட்டினாங்க. இந்த செடார் பாயிண்ட் சுமார் 364 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதுல இருந்தே தெரியுது இது எவ்வளவு ஹியூஜ்னு. இந்த செடார் பாயிண்ட் தான் யூஎஸ்ஏலே இருக்க 2nd oldest அம்யூஸ்மெண்ட் பார்க். இந்த செடார் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரைட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த செடார் பாயிண்டோட மெயின் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் தான். சோ அந்த ரோலர் கோஸ்டருக்கு அவங்க எக்கச்சக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க. ஏன்னா இந்த செடார் பாயிண்ட் இருக்க அந்த 6 ரோலர் கோஸ்டர்ஸ் வந்து இந்த உலகத்திலே இருக்க அந்த டாப் 10 டாலஸ்டா ரோலர் கோஸ்டர் இருக்கும்ல, அதுல வந்து 6 ரோலர் கோஸ்டர் இந்த செடார் பாயிண்ட்ல தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சோ வந்து ரோலர் கோஸ்டருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரோலர் கோஸ்டர் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்குங்க இந்த செடார் பாயிண்ட்ல. இதுல வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஃபெமிலியரான நிறைய அந்த ரோலர் கோஸ்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா மில்லேனியம் ஃபோர்ஸ், டாப் த்ரில் டிராக்ஸ்டர், மேக்னம் எக்ஸல் 200, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோலர் கோஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா தி டாப் த்ரில் டிராக்ஸ்டர். இந்த டாப் த்ரில் டிராக்ஸ்டர் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மெயின் மூவ் இருக்குங்க. அதாவது இப்ப நம்ம ஸ்லோவா அந்த ஃப்ரண்ட்ல போயிருவோம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும்ல ரோலர் கோஸ்டர் எல்லாமே, அந்த மாதிரி இது மேல வந்து ஸ்பீட்ல ஏறி ஒரு டேர்ன் இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட்டா வந்து ரோலர் கோஸ்டர் மேல ஏறி அந்த ஒரு டேர்ன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இது ஃபேமஸ். சோ இதனாலதான் வந்து இந்த டாப் த்ரில் டிராக்ஸ்டர் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. இதனாலதான் செட்டர் பாயிண்ட் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம், இதுக்கப்புறம் தான் ரொம்ப பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. சோ இந்த காரணத்தினாலதான் செட்டர் பாயிண்ட் வந்து நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கு. ஓகே கைஸ், நீங்களா ஆர்வமா இருக்க அந்த டாப் 3 பிளேசஸும் வந்தாச்சு. இப்ப அந்த டாப் 3 பிளேசஸ்ல இருக்க அந்த 3வதா இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா தி போர்ட் ஆஃப் வெஞ்சுரா வேர்ல்ட்.
இந்த போர்ட் அவென்ச்சர் வேர்ல்ட் வந்து மே 1995 அப்ப கெட்டினாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கு. இந்த போர்ட் அவென்ச்சர் வேர்ல்ட் வந்து சுமார் 294 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. சோ இது வந்து நல்ல பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் இதுல இருந்தே தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த போர்ட் அவென்ச்சரா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரொம்ப வினோதமான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பயங்கரமா பாக்கவே உங்களுக்கு டேஞ்சரஸா தெரியும், பட் எல்லாமே அது கம்ப்ளீட்டா சேஃபா த்ரில்லிங்கா இருக்க மாதிரி நிறைய ரைட்ஸ் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தி டிராகன் கான். டிராகன் கான்றது ஒரு ரோலர் கோஸ்டர். அதுல வந்து கண்ணா பின்னாடி வந்து டேர்ன்ஸ் இருக்கும்னா பாத்துக்கோங்களா, அவ்வளவு வந்து உங்களுக்கு பயமுறுத்தும். அது வந்து நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் தலை அது மாதிரி விங்ஸ் மாதிரி அப்படி இருக்கும், அவ்வளவு டேர்ன்ஸ் இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல டூ டூ கீ ஸ்டாஷ் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரோலர் கோஸ்டர்னே சொல்லலாம். அது வந்து பயங்கர டேர்ன்ஸ் எல்லாம் இருக்காது, பட் தண்ணிலே வந்து ஸ்டாஷ் அடிக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த டூ கீ ஸ்டாஷ் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஆனா இதெல்லாத்தோட ஒரு டிஃபரெண்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூரியஸ் பேக்கோன்னு ஒண்ணு. ஃபியூரியஸ் பேக்கோ பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம், நார்மலா ஒரு சேர்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு சேர்ல வந்து நம்ம உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், எல்லாரும் வந்து ஒவ்வொரு சேர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அது ரோலர் கோஸ்டரோட கனெக்டா இருக்கும், அதுவும் நல்ல வேகமா வந்து போகும். சோ அது ரோலர் கோஸ்டர் தான், பட் அதுல வந்து சேர்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு சேஃப்டியே இல்லாத மாதிரி தெரியும், பட் இருந்தாலும் வந்து அது கம்ப்ளீட்லி வந்து சேஃப் தான் சொல்றாங்க. சோ இவ்வளவு பயங்கர த்ரில்லிங்கான ரைட்ஸ் இருக்கனாலே நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இங்க வராங்கன்னா பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமே வந்து 5.5 மில்லியன் மக்கள் வந்து இங்க வராங்களாம். சோ இந்த காரணத்தினால தான் தி போர்ட் அவென்ச்சர் வேர்ல்ட் வந்து நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கு. அடுத்த லிஸ்ட்ல இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா தி சிக்ஸ் ஃபிளாக்ஸ் அண்ட் தி மேஜிக் மவுண்டன். தி சிக்ஸ் ஃபிளாக்ஸ் அண்ட் தி மேஜிக் மவுண்டன் வந்து யூஎஸ்ஏல இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கு. இது மே 29, 1971 அப்ப கெட்டினாங்க. இந்த சிக்ஸ் ஃபிளாக்ஸ் அண்ட் மேஜிக் மவுண்டன் பாத்தீங்கன்னா சுமார் 262 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எக்கச்சக்க ரோலர் கோஸ்டர் இருக்கு. ஏன் இது ரோலர் கோஸ்டர் தீம் கொண்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் தான், இதுல நிறைய ரோலர் கோஸ்டர் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ்ல வந்திருக்குன்னா பாருங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா ட்விஸ்டட் கொலோசஸ்ன்ற ஒரு ரோலர் கோஸ்டர் வந்து ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ஹைபிரிட் ரோலர் கோஸ்டர்ல அந்த லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்ல தத்சு அந்த மாதிரி எக்கச்சக்க ரோலர் கோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபுல் த்ராட்டில் ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கு. அது வந்து வேர்ல்ட்ஸ்லே ஃபாஸ்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரோலர் கோஸ்டரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த சிக்ஸ் ஃபிளாக்ஸ் அண்ட் மேஜிக் மவுண்டன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிறனால இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே சமயத்துல நிறைய மக்கள் வந்து ரோலர் கோஸ்டர் ரொம்ப விரும்புறவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா வருவாங்க. ஸோ இந்த காரணத்தினாலதான் சிக்ஸ் ஃபிளாக்ஸ் அண்ட் மேஜிக் மவுண்டன் வந்து நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஓகே கைஸ், நீங்களா ஆர்வமா எதிர்பார்த்திருந்த அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸும் வந்தாச்சு. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா தி டிஸ்னிஸ் மேஜிக்கல் கிங்டம். தி டிஸ்னிஸ் மேஜிக்கல் கிங்டம் வந்து யூஎஸ்ஏ புளோரிடால இருக்க ஒர்லாண்டோன்ற ஒரு சிட்டில தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த டிஸ்னிஸ் மேஜிக்கல் கிங்டம் வந்து டிஸ்னி வேர்ல்டோடைய ஒன் ஆஃப் தி அம்யூஸ்மெண்ட் பார்க். இதுல பாத்தீங்கன்னா டிஸ்னி கேரக்டர்ஸ் தான் மெயின் தீமா வச்சிருப்பாங்க. தி ஒன் அண்ட் ஒன்லி தீமா இருக்கிறது டிஸ்னி கேரக்டர்ஸ் மட்டும்தான். அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும். சுமார் 107 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கேசுவல்ஸ் அந்த மாதிரி அரண்மனை மாதிரி பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே வந்து அட்ராக்டிவா அந்த மாதிரி இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல, இந்த டிஸ்னிஸ் மேஜிக்கல் கிங்டம் தான் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் மேஜிக்கல் பிளேஸ் அந்த எர்த்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. சோ ஒரு ஸ்லோகன் மாதிரி வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல, இந்த டிஸ்னி மேஜிக்கல் கிங்டம்ல வந்து எக்கச்சக்க ரொம்ப டிஃப்ரெண்டான வந்து ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இதுல எல்லாருமே வந்து டிஸ்னி கேரக்டர்ஸ் தான். சோ அதை பேஸ் பண்ணி தான் ரைட்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் ஒரு ரைடு இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இப்ப ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி நம்ம போவோம்ல, அதுல எப்படின்னா ஒரு போட் மாதிரி இருக்கும். சோ எல்லாமே தண்ணி தான் இருக்கும். பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் ஷிப் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த குகைக்குள்ள போவோம், அதுக்குள்ள வந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் பைரட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கே வந்து பயமுற்ற அளவுக்கு அதே சமயத்துல வாவன் அப்படி சொல்ற அளவுக்கு அது பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் ரைடு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜங்கிள் க்ரூஸ்னு ஒரு ரைடு, அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் வந்து போட்டில் தான் போவோம். பட் என்னன்னா நம்மளை சுற்றி அடர்ந்த காடு மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக காடு மாதிரி பயங்கரமாக செட் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கே வந்து கைடும் ஒருத்தர் இருப்பார். ஸோ நம்ம டேஞ்சரஸான ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரி அப்படியே சொல்லிட்டு நம்மளுக்கு நல்ல ரியலிஸ்டிக்கான ஃபீலும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தி மேஜிக்கல் கார்பெட் ஆஃப் அலாதின்னு ஒரு ரைடு இருக்குது. அதில் என்னென்னா வந்து ஒரு போல் வந்து ஒரு இதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அது வந்து நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து மேலே கீழே அப்படியே பறக்கிற மாதிரி அந்த கார்பெட்லேயே பறக்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய ஃபீல்லாம் வந்து அந்த அந்த ரைட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்விஸ் ஃபேமிலி ட்ரீன்னு வந்து ஒரு இது இருக்கு. அது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ட்ரீ ஹவுஸ் பார்க்காதவங்க இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, யோ இவ்வளோ பயங்கரமான ட்ரீ ஹவுஸ் இருக்குமான்னு வந்து கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ ரொம்ப 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 பெரிய ட்ரீ ஹவுஸ். அதில் பார்த்து நம்ம ஏறிக்கிட்டே போகலாம்,
அந்த மாதிரி கூட இருக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொம்ப அமேசிங்கா அற்புதமா இருக்கனாலதான் இந்த டிஸ்னிஸ் மேஜிக்கல் கிங்டம் வந்து நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே கைஸ், இத பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோல பெருசா நான் எது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படல. நீங்க ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கீங்களா? சோ அதெல்லாம் பத்தி கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.